வணக்கங்க. உங்கள் வான்கோழி ராஜாமணிங்க மீண்டும் சந்திக்கிறேன். அதாவது வந்து மேய்ச்சல் முறையில் நாட்டுக்கோழி, அதாவது தோட்டம் வச்சுருக்கிறவங்க வந்து மேய்ச்சல் முறையில் வந்து எப்படி நாட்டுக்கோழி பண்ணுறது, இது ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். அந்த பண்ணையத்தை இப்போ பார்க்க போகிறோம், வாங்க போவோம். இருக்கிறவங்க மேய்ச்சல் முறையில் விட்டு கோழி வளர்க்கணும், நாட்டுக்கோழி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இது அமைச்சிக்கலாம், வலை அமைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நீடித்து உழைக்கக்கூடியதில்லை, ஒரு டெம்பரவரியானது, ஆனால் செலவுகள் வந்து ரொம்ப கம்மி. உங்களுக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டில் வந்து இந்த துணியை வாங்கி நீங்கள் வந்து ஊட ஊட கம்பை வச்சு விட்டு நீங்கள் அந்த துணியை பென்சிங் பண்ணி நம்ம வச்சுட்டா என்ன, உள்ளே இருக்கிற கோழி வந்து வெளியே வராது. வாங்க உள்ளே போகும். மேய்ச்சல் முறையில் விடுறது வளர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மேய்ச்சல் முறையில் விடுறதா முதல்ல என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறத அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து இந்த மாதிரி வெளியில் விட்டு நம்ம கோழிகளை வந்து மேய்க்கிறதுனால அவங்களுக்கு என்னென்னா, அதனுடைய ரெக்கைகள் வந்து உதிராது, கோழி வந்து நல்லா ஃபுல் சைனிங் இருக்குது. திரும்ப இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது மேய்ச்சலுக்கு போய் வரும்போது அதாக போய் தன்னால் அதனுடைய தீவன செலவு வந்து அவ்வளோவா செலவாகாது. சும்மா ஏதோ சாயங்காலனாலே காலையிலேயே கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி போட்டால் போதும், ஏதோ இறையை அள்ளி போட்டாலே அது போதும், அது சாப்பிட்டுக்கிறோம். திரும்ப அதுக்குரிய உணவை வந்து அதாக சேகரித்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகிறாமே கரையான புழு பூச்சி விட்டி இதெல்லாம் நிறையா இருக்குது, அதுக்கு வந்து அந்த மாதிரி உணவுகளத்தை அது ரொம்ப விரும்பி சாப்பிடும். இந்த கரையான புழு பூச்சி விட்டியெல்லாம் சாப்பிடுச்சுன்னா அதெல்லாம் ரொம்ப சத்தான உணவு, அது ஒன்று. திரும்ப என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இது வந்து அதாவது இந்த மாதிரி மேய்ச்சலுக்கு போய் வர்ற கறி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். உங்களுக்கு பண்ணக்குள்ளே வச்சு வளர்க்குற கோழிக்கும் வெளியில் போய் மேய்ஞ்சி வர்ற கோழிக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனுடைய கறி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, இதனுடைய கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் இதை சாப்பிட்டவங்க வந்து திரும்ப திரும்ப இந்த நாட்டுக்கோழி, ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வருவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேட்டு நல்ல ரேட்டு கிடைக்கும். இது வந்து 3 ஏக்கரில் வந்து கவர் பண்ணி போட்டுக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணையகம் மாதிரி வச்சுக்கலாம். இங்கே எல்லாமே இருக்குது, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, கோழி இருக்குது, எல்லாமே வளர்க்குறதுக்கு வந்து தோதுவானது. இங்கே எல்லாமே பண்ணலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆடெல்லாம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செலவில்லாது, அது பாட்டில் கழட்டி விட்டு அது பாட்டில் போய் மேய்ஞ்சிட்டு அது பாட்டுக்கு வந்துடும். அதுக்கு என்ன தெரியுமா, தண்ணி மட்டும் வைக்கணும். தண்ணி வச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டயத்துக்கு வந்து தண்ணி சாப்பிட்டுக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல வருமானம் இருக்குது, அதை அடுத்த இதில் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷெட்டில் ஒரு ஷெட்டு மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த ஷெட்டில் என்ன பண்ணணும்னா, கோழி சாயங்காலம் ஆனால் அது ஆட்டோமேட்டிக் காலையில் எழுந்திரிச்சு திறந்து விட்டுனா அது வெளியே வந்துடும். அதே மாதிரி சாயங்காலம் உங்களுக்கு கரெக்டாக அந்த 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 அதாவது அந்த மய அதாவது அந்தி மயங்குற நேரத்தில் சாயங்காலம் அந்த இருட்டான இது தெரிஞ்சதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். வாங்க அந்த எப்படி அதை அடையும் அப்படின்னு நான் காட்டுறேன், வாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்டு பார்த்துட்டிங்களே, இதை நைட் அடையக்கூடிய ஷெட்டு. நைட் அடைய ஷெட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி கம்புகளை வந்து ஊடமாட கட்டி விட்டுட்டோம்னு சொன்னால், நைட் ஆனோடனே சாயங்காலம் வந்தோடனே அதாவது எங்கெங்கே ஏறி படுத்ததோ, இந்த பார்த்தீங்கன்னா இந்த பெட்ல உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரிசையாக அதை உட்காந்துக்கிறோம். வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எங்கெங்கே படுத்துச்சோ அந்தந்த இடத்துல கரெக்டாக வந்து உட்காந்துடும்.
ஏன்னா மாறி மாறியில் ஒரு காலமும் உட்காராது. அது எந்த இடத்துல படுத்துச்சு அந்த அந்த இடத்துல எந்த இடத்துல உட்காந்துச்சு அந்த இடத்துல உட்காரும். அந்த பெட்டினுடைய இது என்னென்னு கேட்டிங்கன்னா அது எச்சம் வந்து கரெக்டாக மேலையில் அது கோழி மேலே இதெல்லாம் விழுகவே விழுகாது. அது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தரையில் விழுந்துடும். காலையில் நம்ம எந்திரிச்சு இந்த தரையை கூட்டி சுத்தம் பண்ணி அள்ளி போட்டுருவோம். அது கரெக்டாக போய் வரிசையாக போய் அதாவது அதாவது உட்கார இடத்துல கரெக்டாக உட்காந்துக்குறோம். அது இதில் பார்த்தீங்கன்னா அந்த கதை வந்து காலையை எந்திரிச்சு கிளீன் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட் வரிசையாக விட்டுருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே விளக்கு முறை வச்சு அப்படியே லேசாக கூட்டி அப்படியே நம்ம அள்ளி அந்த பக்கம் போட்டுருவோம். அதெல்லாம் வந்து இந்த வேலை வந்து ரொம்ப ஈஸியான வேலை. இந்த செட்டு எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதாவது வந்து பார்த்திங்கன்னா தரையில் கீழே கம்பல்சரியாக ஒரு அடி இருக்கணும். கீழே தரையில் ஒரு அடி கான் மாதிரி பறித்து அதுலேருந்து ஒரு 2 அடி வச்சுக்கணும். அதுலேருந்து ஒரு 2 அடி வச்சு ஆலோசனை கண்டு வச்சு நம்ம அந்த மாதிரி கரெக்டாக கட்டி, இது வந்து இந்த செட்டு பார்த்திங்கன்னா 30x40, இந்த செட்டு வந்து 30x40ங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா 7 அடி, அதே மாதிரி இதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா 10 அடிங்க, அதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா 7 அடி, அது 7, இது 10, இது ஒரு 7ங்க. செட்டு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம தண்ணி பட்டாலும் கூட நம்ம இந்த மாதிரி அப்படியே பிரிஞ்சு போயிடுற மாதிரி நம்ம செட்டு போடணும். இந்த மாதிரி போட்டாதே வந்து மழை தண்ணி இல்லை தண்ணி உள்ளே வராது. திரும்ப அந்த வலை பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த வலையில் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து விலை கம்மியான வலை தான். அதனால் வந்து நமக்கு அதிகமாக நம்ம முதலீடு செலவு இல்லாமல் இந்த வலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரோல் கணக்கிலே கொடுப்பாங்க. இன்றைக்கி அந்த கடைகளில் போய் இந்த ரோல் கணக்கில் கேட்டாலும் இது கொடுப்பாங்க. இது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து வெளியில் தவிவி போயிடாமல் இருக்கிறதுக்கும், வெளியிலிருந்து எதுவும் பறவைகள் எதுவும் உள்ளே தவி வந்துடாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த இதை சேஃப்டிக்காக நம்ம போட்டுக்கிறோம். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி நீங்கள் செலவுகள் வந்து நீங்கள் எவ்வளோ காலம் சுருக்கமாக செலவு பண்ணி போடுறீங்களோ அவ்வளோ காலம் வந்து உங்களுக்கு நல்லதுங்க. விலை கம்மியான வலையை போட்டு வெளியில் வந்து நீங்கள் தார்பாயை போட்டுக்கலாம். தார்பாயை போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட் டயத்தில் கீழே இறக்கி விட்டுக்கலாம், பகல் டயத்தில் தார்பாயை மேலே ஏற்றி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவில்லாத ஐட்டங்கள் தான். இந்த மாதிரி செலவில்லாத பார்த்து பண்ணிக்கலாம். அதாவது வந்து இந்த மாதிரி மேய்ச்சலுக்கு விட்டு கோழி வளர்க்குறவங்க அது வந்து அடைக்கூட்டி வைக்கணும். அதாவது வந்து அந்த பொட்டைக்கோழி முட்டை வருதுங்கள, அந்த முட்டையை வந்து நம்ம வந்து இயற்கை முறையில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதை அதுவாக போய் அடகாத்து அதாவது குஞ்சை கூட்டு வரணும். அந்த மாதிரி இதுக்காத்து இதை கட்டி வச்சுருக்கிறோம். பார்த்திங்கன்னா இது நிறைய தடுப்பு தடுப்பாக போட்டு டோர் போட்டு வச்சுருக்கிறோம். ஒரு பொட்டைக்கோழி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு உதில் போய் முட்டை விட்டு வச்சுன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல போய் முட்டை விட்டு வரும். கரெக்டாக போய் அந்த உள்ளேயே போய் முட்டை விட்டு வரும். முட்டை விட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். திரும்ப இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் உள்ளேயே வந்து அதுக்கு அந்த முட்டையிலேயே அப்படியே அதை அடைய காத்து 21 நாள் கழிச்சு குஞ்சு அது முட்டை பொறிச்ச உடனே உள்ளேயே வச்சு ஒரு வாரத்துக்கு வந்து அதுக்கு இறையும் தண்ணி உள்ளே வச்சு விட்டோம்னா ஒரு வாரம் 10 நாள் உள்ளே இருந்துச்சு. திரும்ப நம்ம வெளியில் ஓப்பன் பண்ணி விட்டோம்னு சொன்னால் அந்த குஞ்சு நல்ல முறையில் காப்பாற்றி வரும். இது அந்த உள்ள குஞ்சு எதுக்காக வைக்கிறேன்னா ஒரு காக்கா அதுக்காக எதுவுமே தூக்காது, காக்கா பருந்து எதுவுமே அடிக்காது. அது நல்லா வந்து ஹெல்த்தியாக வந்து அந்த குஞ்சை வந்து காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வந்துடும். அப்போ வெளியே கூட்டு வரும்போது 10 நாளைக்கு மேலே நம்ம தாராளமாக வெளியே வரலாம். இது பூரமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குஞ்சுகள் வந்து இந்த மாதிரி பாருங்கள் இந்த பூரமே டோர் போட்டு வச்சுருப்போம். குஞ்சுகள் வந்து உங்களுக்கு அது இல்லை, குஞ்சுகள் வந்து உங்களுக்கு உள்ளே போய் இந்த பாருங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இதுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தந்த கோழி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் வரணும். அவங்களுக்கு அந்த குஞ்சு பொறிச்சு உள்ளே குஞ்செல்லாம் பொறிச்சிடும். உங்களுக்கு அதுக்குரிய இறையும் தண்ணி உள்ளே வச்சு விட்டோம்னா அது போதும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து குஞ்சுகள் வந்து இறப்புங்கிறதே இருக்காது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 10 குஞ்சு பொறிச்சதுன்னா அந்த 10 குஞ்சு அப்படியே காப்பாற்றும். ஒரு 15 குஞ்சு பொறிச்சா அந்த 15 குஞ்சில் அப்படியே காப்பாற்றும். அதனால தான் இந்த குஞ்சுகள் இறப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் முறைகளை பண்ணியிருக்கிறோம். மழை பெஞ்சா கூட இங்கே வந்து நின்றுக்கிறோம். வெயில் அதிகமாக அடிக்குதுன்னா கூட உள்ளே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெயிலெல்லாம் கொஞ்சம் கம்மியான பிறகு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போய் இறந்தேட போயிடும். இது வந்து சிம்பிளாக எளிமையான முறையில் நல்லா பண்ணலாம். இந்த இதெல்லாம் பண்ணியாச்சுன்னு சொன்னால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தார்பாய் எதுக்காக போட்டுக்கணும்னா, இந்த தார்பாயிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கூரை கொடுத்து மேலே தார்பாய் போட்டுக்கணும்னா அந்த கூரை கொஞ்சம் நல்லா நீடித்து உழைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தார்பாய் மேலே மழை பெஞ்சாலும் கூட தண்ணி புறமே வெளியில் போயிடும். அப்போ அந்த கூரைக்கு எந்த டேமேஜும் வராது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி மாதிரி நல்லாயிருக்கும். அதைத்தான் அந்த கோழிகள் விரும்பும். உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோழி அதாவது எந்த எங்கெங்கே முட்டை விட்டுச்சோ அங்கங்கே கரெக்டாக முட்டை விட்டு அதுவாக போயிடும். மாற்றி ஈதியெல்லாம் வராது. இன்றைக்கி இந்த ரேக்கில் வைக்க, நாளைக்கு அந்த ரேக்கில் வைக்க, அந்த மாதிரிலாம் போகவே போகாது. கரெக்டாக அது எந்த ரேக்கில் முட்டை வச்சதோ அந்த ரேக்கில் கரெக்டாக போகும்.
ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் டோர் போட்டுக்கிறோம். உள்ள போ, உள்ள போ. வெளியில் விட்டு மேய்க்கிறதுனால பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாருங்கள், இந்த இந்த இதை பார்த்துக்கிட்டிங்களா, இந்த பக்கம் டோர் ரெண்டாக பிரிச்சுருக்கோம். இந்த ரூம் பெரிய ரூம்லாம் நமக்கு தேவைப்படாதுங்க. இதே ரெண்டாக பிரித்து அந்த பக்கம் இந்த பக்கம் நீங்கள் ரூம் கொடுக்கலாம். இதே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 30 எடுக்கலாம், அந்த பக்கம் ஒரு 30. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கு பாட்டு இல்லாமல் நம்ம வந்து இயற்கை முறையில் வந்து கோழியே அடைப்படுத்தி பொறிக்க வைக்கிறோம். கோழியே வந்து அடைப்படுத்தி நம்ம பொறிக்க வைக்கிறோம். அதனால் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து குஞ்சியை வந்து பொறிக்கும் போது அந்த அடைப்பாக அடகாக்கக்கூடிய கோழிகள் வந்து உள்ளே போய் முட்டையில் அடகாத்து குஞ்சியை பொறிச்சு கூப்பிட்டு வந்துடும்.